ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு வேற லெவலில் வந்துட்டு ஒருத்தரை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய டீம் இந்தியா டெஸ்ட்டில் ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு நம்மளுடைய ஹிட்மேனோட ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி இந்த இடத்துல அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு வந்து பின்னாடி இருக்கிற காரணம் என்னென்னா, ஜார்ஃபி பாய்காட் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர். ஸோ நம்ம ரோஹித் சர்மாவை பற்றி ரெண்டாவது டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரோஹித் சர்மாக்கெலாம் பார்த்திங்கன்னா வயசாயிருச்சு, 37 வயசு தாண்டி போயிட்டுருக்காரு. ஸோ அவரெலாம் அவருடைய ஒரு மிகப்பெரிய ப்ரைம் ஃபார்மை தாண்டி வந்துட்டாரு. இதுக்கப்புறம்லாம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்முக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரால் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபார்முக்கெலாம் வர முடியாது, பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ டீமில் இருக்கும், ஒரு கேப்டன் அப்படின்னா டீமில் இருக்கும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு 20 ரன் 30 ரன் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சோடனே. ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா இப்போ லாஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி, நான் வந்துட்டு 37 வயசு ஆனாலும் சிங்கப்பூர் சிங்கம் தாண்டா அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு ஓப்பனராக அதிக 100 டெஸ்ட்டில் 2019 அப்புறம் அடித்தது ரோஹித் சர்மா தான். 9 செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். அண்ட் இந்த WTC ஹிஸ்ட்ரியில், ஸோ அவுட் சைடு ஏஷியன் பிளேயர், அதாவது இந்தியன் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக செஞ்சுரி அடித்தது நம்மளுடைய ரோஹித் சர்மா தான். டோட்டலாக வந்து ரோஹித் சர்மா 9 செஞ்சுரி அப்படிங்கிறது WTCயில் அடிச்சிருக்கிறாரு. வேற யாருமே வந்துட்டு 5 செஞ்சுரி கூட அடிக்கலை. ஸோ இந்த ஒரு 5வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 162 பால் ஃபேஸ் பண்ணி ரோஹித் 103 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. எஸ்பெஷலி அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ரோஹித் சர்மா நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்படக்கூடிய சச்சின் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுறதுக்கும் ஹெவியான சான்ஸை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. 30 வயசுக்கு அப்புறம் 35 செஞ்சுரி நம்மளுடைய தலைவன் அடிச்சிருக்கிறாப்புல, அதே நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் தான் நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கரும் வந்து வச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ப்ரைம் ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆனார்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், அவர் வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு டெஸ்ட்டில் வேறு லெவலில் பார்த்த எந்த ஒரு விஷயம்னா, மார்க்குட் 152+ போட்ட ஒரு பாலில் தலைவன் ஃபுல் ஷாட் அடிச்சு ஒரு 6-1 அடிப்பார். அதெல்லாம் வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும். ஆனால் ஒரு கேப்டன்சி மொமெண்ட்டையும் இந்த இடத்துல ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னிங்ஸ், அதாவது செஷன் முடிஞ்சு போனதுக்கப்புறமா நம்மளுடைய சுப்மன் கில் செஞ்சுரி அடித்ததுனால நீ வந்து டீமை வந்து வழி நடத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சுப்மன் கிலுக்கு வந்து வழி விடுவார். அது இன்னுமே வந்து சம மாதம் இருக்கும். ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு மிகப்பெரிய கேப்டன்சி அப்படிங்கிறதையும் தாண்டி, ஸோ அவருடைய அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது சம மாதம் இருந்துச்சு. ப்ளஸ் போஸ்ட்மேன் ப்ரெசன்டேஷனில் பேசும்போது, ஸோ யங் பிளேயர்ஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு நம்ம யங் பிளேயர்ஸை வந்து பேக் பண்ணணுங்கிறது ஒரு விஷயந்தான். நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளோட யங் பிளேயர்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். நான் இந்த வயசுலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, நீங்களும் உங்களோட வயசுக்கு என்னை விட 2x பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு மோட்டிவேஷனை நம்ம யங் பிளேயர்ஸுக்கு கொடுக்கணும். அது இன்றைக்கி எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. கண்டிப்பாக வந்து அதை வச்சு நானோட யங் பிளேயர்ஸை வேறு லெவலில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவேன். யங் பிளேயர்ஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் த கிரிக்கெட் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தாரு. ஸோ ஹிட்மேன் வேறு லெவலில், என்ன வந்து செஞ்சுரி அடிச்சு அவுட் ஆயிருந்தாலும் இனிமேல் செகண்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று நமக்கு இருக்குது. ஸோ அதே நேரம் இந்த ஒரு டெஸ்ட் சீரியஸே வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.